தளபதியோட கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பேரால இப்போ தளபதியோட கட்சியில இருக்க தொண்டர்களே பயங்கர வருத்தத்துல இருக்காங்களாம். சோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் இந்த பேர் வச்சதுல இருந்தே சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா வெற்றிக்கு பக்கத்துல இக்கு வரணும் அதுவே தெரியல, நீங்க எப்படி மக்களை காப்பாற்ற போறீங்க அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா வந்தது. அதுக்கப்புறம் உங்க கட்சி பேருல எதுக்கு கழகம் அப்படின்னு வச்சிருக்கீங்க, நீங்களும் இப்ப திமுக அதிமுக வரிசையில தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. கழகம் அப்படின்னு வச்சுட்டாலே திராவிட கட்சிகளோட வரிசையில தான் நீங்களும் வருவீங்க, இதுல எப்படி நீங்க வித்தியாசத்தை காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ தளபதியோட கட்சியில இருக்க தொண்டர்களே தளபதி என்ன பேர் இப்படி வச்சிருக்காரு, இது எப்படி எங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதாவது தளபதிக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே ரசிகர் மன்றங்கள் இருக்கு. சோ தளபதியோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சதுனால மத்த ஸ்டேட்ல இருக்க ரசிகர் மன்றங்கள் கொஞ்சம் மன சங்கடத்துல தான் இருக்காங்க. அதாவது கட்சியோட பேருல தமிழகம் அப்படின்னு வரதுனால மத்த ஸ்டேட்ல எப்படி நாங்க கட்சியோட கிளைகளை ஸ்டார்ட் பண்றது, கட்சியோட பேரு ஒரு பொதுவான பேரா இருந்திருந்துச்சு அப்படின்னா நாங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்போம். சோ மத்த ஸ்டேட்ல இருக்க ரசிகர் மன்றங்கள் கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் செய்யாம இப்படி ஒரு பேரை நீங்க வச்சிருக்கீங்க. குறிப்பா தளபதிக்கு கேரளால ரசிகர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. சோ கேரளால எப்படி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு நாங்க கட்சியை நடத்துறது அப்படின்ட்டு புஷி ஆனந்த் கிட்டே பாத்தீங்கன்னா இப்ப கேரளா ரசிகர் மன்றங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இப்படி கட்சியோட பேருல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு, தளபதி இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.